ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். நம்ம ஏஜென்சி ஆப் எப்படி யூஸ் பண்ணோம், அது எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதில் என்னதான் ஆப்ஷன் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இப்போ நான் சொல்லித்தர போகிறேன். நீங்கள் வந்து ஒன்று எனக்கு வாட்ஸ்அப் நான் உங்களுக்கு லிங்க்கை வந்திருக்கும் அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் அங்கே ரெயின்போ ஏஜென்சி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நம்ம ஏஜென்சி ஆப் வரும். அந்த ஆப் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஓப்பன், நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கனால எனக்கு ஆல்ரெடி ஓப்பன் காட்டுது. உங்களுக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் காமிக்கும். அதுக்கப்புறம் உங்களோட மொபைலில் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸில் வந்து ஓப்பன் ஆகும். அதில் ஒன் பை ஒன்னாக என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஓப்பன் ஆனால் ஃபஸ்ட்டு இருக்கிறது கிஃப்ட் அப்ளே, ஆஃப்லைன் காயின்ஸு, பேட்டிலு, பின்னிங்கு, ஜெம்ஸ் ரிப்போர்ட்டு, பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது, உங்களுக்கு வந்துட்டு இந்த ஐடியெல்லாம் ரெக்கவர் பண்ணி எப்படி எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மெயில் போடுறதுக்கு பதிலாக இதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்புறம் சர்வீஸு, இந்த மாதத்தோடதுனா சேலரியோட டீட்டெயில்ஸு, யார் யாருக்கு எவ்வளோ போட்டிருக்கோம், எவ்வளோ பெண்டிங்னு காமிப்போம், கம்ப்ளைண்ட்டு, ஹோஸ்ட் டார்கெட்டு, வீடியோ இதெல்லாமே இருக்கும். ஒன்றா காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்கிறது கிஃப்ட் அப்ளே. உங்களுக்கு கிஃப்ட் சாட் ரூம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணுற டைமில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிக்கும், ஃபஸ்ட்டு தமிழ் மலையாளம் தெலுங்கோ எல்லா லாங்குவேஜும். அதாவது இதில் வந்து எந்த லாங்குவேஜ் வேணுமோ, மலையாளமோ தெலுங்கோ, அவங்க வந்து அதை சூஸ் பண்ணிக்குவாங்க. நீங்கள் தமிழ்னா தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு தமிழ் தெரியாது அப்படின்னா இங்கிலீஷில் ஆல் லாங்குவேஜ் இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன லாங்குவேஜாக இருந்தாலும் ஓகே, இதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது போக செகண்ட் ஆஃப்லைன் காயின்ஸ் இருக்கும். அதில் வந்து அன்னத்த ரேட்டோட நம்ம காயின்ஸ் இன்றைக்கி சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அன்னத்த ரேட்டோடது வந்து நம்ம ஆட் பண்ணியிருப்போம். நீங்கள் அன்னத்த பேமெண்ட் மட்டும் அதில் ஷேர் பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களோட ஐடியோட நம்பரும் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காயின்ஸ் ஆட் பண்ணி கொடுத்துருவோம். தேர்ட் ஆப்ஷன் பேட்டில். பேட்டில் வந்து ரெண்டு டைப் இருக்குது, அதாவது ரேண்டம் பேட்டில். ரேண்டம் பேட்டில் அப்படின்னா ஃப்ரெண்ட்லி பேட்டில் அர்த்தம். நீங்கள் எப்போ வேணாலும், அதாவது பேட்டில் எப்போவுமே ஈவினிங் 7 o'clockலேருந்து நைட்டுக்குள்ளே அதில் வந்து அப்ளை பண்ணலாம். பட் ஆப்போசிட் குரூப் இருந்தால் தான் கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணி கிடைக்கல அப்படிங்கிறது வந்து கேட்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஃபேமிலி பேட்டில். ஃபேமிலி பேட்டில் தொடங்குறப்பே நம்ம வந்து உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவோம், இந்த டேட்டில் ஃபேமிலி பேட்டில் நடக்குது அப்படின்ட்டு. நீங்கள் அப்போ வந்து இந்த ஃபேமிலி பேட்டிலோட இதில் வந்துட்டு உள்ளே ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த டே உங்களுக்கு பேட்டில் கிடைக்கும். அடுத்தது பின்னிங். மோஸ்ட்லி சாட்ரன்ஸ்க்கு பின்னிங் இம்பார்ட்டன்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மலையாளத்தில் வேணும்னா மலையாளத்தில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பின்னிங் ரெஜிஸ்டர் காமனில் வந்து எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணுறது. இப்போ நீங்கள் தமிழ் அப்படின்னா நீங்கள் அந்த பின்னிங் ரெஜிஸ்டரில் தான் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கான ஆல்ரெடி வீடியோ வந்து நம்ம பின்னிங்கோடது இருக்குது, இதில் போய் எப்படி ஃபில் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு சிம்பிள் ஸ்டெப்ஸாக கொடுத்துருப்போம், அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அது போக ஜெம்ஸ் ரிப்போர்ட், அதாவது ஒவ்வொரு ஏஜென்சியுமே இம்பார்ட்டன்ட் வந்து ஹோஸ்ட்டுக்கு தெரிய வேண்டியது என்னென்னா நீங்கள் எவ்வளோ காயின் அடிச்சிருக்கீங்க, அதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் விஷயம். அப்போ தான் நீங்கள் அடிக்கிற காயின்ஸ்க்கு உங்களுக்கு சேல்ரி வருதா, கரெக்டான கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது வந்து ஜெம்ஸ் ரிப்போர்ட் மூலமாக தான் தெரியும். அதனால் எல்லா டைமுமே ஆஃபீஸர்ஸ் இருந்து ஜெம்ஸ் ரிப்போர்ட் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை உங்கள் ஏஜென்சிக்கிட்ட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். நம்ம ஏஜென்சி அப்படின்னா நீங்கள் நம்ம ஆப்லேயே சிம்பிளாக பார்த்துக்கலாம், நீங்கள் யார்ட்டையும் கேட்க வேணாம். அடுத்தது பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ட்டு டைம் ஐயோ 8:57. அடுத்து வந்து பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, மேபி சின்ன ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ ஆயிடுச்சு, ஒரே நிமிட்டுருங்க. ஆப் இருக்கா க்ளோஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணுறேன். இது என்னோடய மொபைலில் வந்து நியூ வெர்ஷனில் வந்து கரெக்டாக செட் ஆகலை. அடுத்தது வந்து பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களோட அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஏஜென்சியில் கிஃப்ட் சாட் ரூம் வாங்கிட்டீங்க அப்படின்னாலே உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஏஜென்சி கிட்ட கொடுக்க வாட்ஸ்அப்லாம் அனுப்பிட்டீங்கன்னா பார்க்க டைம் இருக்காது. பட் இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களோட ஆட்டோமேட்டிக் எடுத்துக்கணும். அப்புறம் சப்போர்ட் சர்வீஸில் போனீங்கன்னா சாட்டுக்கு மெயில் பண்ணுற போதும் இதில் நீங்கள் அவங்க கிட்ட சாட்டே பண்ணலாம், ஒரு ஆப்ஷன். இதெல்லாமே செப்பரேட் வீடியோஸ் நம்ம யூடியூப்ல இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் சர்வீஸில் போனீங்கன்னா மொபைல் நம்பர் அப்டேட். சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் ஆட் ஏஜென்சிக்கிட்ட கொடுக்காம இருப்பீங்க, ஃபோன் தொலைஞ்சு போயிருக்கும், புது ஃபோன் வாங்கியிருப்பீங்க, இது என்னோட குரூப் தான் அப்படிங்கிறக்காக நீங்கள் ஃபோன் நம்பர் வேணால் இதில் அப்டேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா அல்டிமேட் ஃபேமிலி பேட்டிலோட வந்துட்டு நீங்கள் ஃபேமிலி பேட்டிலோடதுக்கு என்னென்ன ரிவார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கூட நம்ம அதில் வந்து அப்டேட் பண்ணியிருப்போம், நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஆல்ரெடி வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஆட் பண்ணுவோம், இருந்தாலும் இதுலேயும் கொடுப்போம். அப்புறம் பின்னிங் கன்ஃபர்மேஷன். நம்ம பின்னிங் அப்ளை பண்ணுறோம், ஏஜென்சி வந்து அடுத்த நாள் நமக்கு பின்னிங் கன்ஃபார்மாக இல்லையா அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஏஜென்சிக்கிட்ட கால் பண்ணியெல்லாம் கேட்கவே வேணாம். நீங்கள் நம்மளோட பின்னிங் அப்டேட்ஸில் போனீங்கனாலே இந்த டேட்டில் எந்தெந்த டைமுக்கு உங்களோட சாட் ரூம்ஸ் வந்து நீங்கள் பின்னிங் அப்ளை பண்ணியிருந்தீங்க, அதாவது இந்த ஷீட்டில் வந்து நம்ம கன்ஃபார்ம் ஆனது மட்டும்தான் கொடுப்போம். இதில் இருக்க எல்லாருக்குமே பின்னிங் கன்ஃபார்ம் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்விஐபி பெனிஃபிட்ஸ். எஸ்விஐபினா அதிக கிஃப்டர்ஸ்க்கான, கிஃப்ட் பண்ணவங்களுக்கு வந்து 30,000 ரிசார்ஜ் பண்ணவங்களுக்கான, அதில் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது, யாரை காண்டாக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுல கொடுத்துருப்போம். இதுவுமே நம்ம யூடியூப்பில் வீடியோ இருக்குது, நீங்கள் அதில் கூட பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேலரி, அதாவது இந்த மாதம் இப்போ லாஸ்ட் மந்த் அக்டோபர் மாதம் நமக்கு வந்து ஏஜென்சிஸ் எல்லாம் சேலரி போடுவோம். இந்த மாதம் அக்டோபர் மாதத்தோடது வந்து நவம்பர் மாதத்தில் சேலரி கொடுப்போம். அப்போ நம்ம ஏஜென்சியில் வந்து நீங்கள் சேலரி நீங்கள் இதில் பார்த்துக்கலாம், எவ்வளோ உங்களுக்கு சேலரி, கவர்மெண்ட் சைட் டிடிஎஸ் எவ்வளோ கட் ஆச்சு, உங்களுக்கு எவ்வளோ வரும், அக்கௌண்ட்டில் போட்டோம்னா சக்ஸஸ்ன்னு போட்டு, ட்ரான்சேக்ஷன் வந்து ஆஃப்லைன் காயினாக போட்டோமா இல்லை உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் போட்டோம்னா அக்கௌண்ட் போட்டுருவோம், எந்த டேட்டில் போட்டோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுவோம். ரிமார்க்ஸில் உங்கள் அக்கௌண்ட் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு உங்களை காண்டாக்ட் பண்ண முடியல, இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிடுவோம்.
அப்போ உங்களுக்கு சேலரியோடதுமே நீங்க காமனா தெரிஞ்சுக்கலாம். இதுலயும் உங்க சேலரி டீடைல்ஸ் எல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிடும். இப்போ 1ஆம் தேதி மந்த்ல வந்து அந்த 3ஆம் தேதிக்குள்ள சேலரி அப்டேட் பண்ணிடுவோம், உங்களுக்கு இவ்வளவு சேலரி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுனால உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அடுத்தது கம்ப்ளைண்ட்ஸ், ஏஜென்சி மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கு இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் சேட்ரூம்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இதுல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இதுல வந்து நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இதுல டைப் பண்ணி உங்க மெயில் ஐடி போட்டு கம்ப்ளைண்ட் டைப் பண்ணி நீங்க தமிழ்ல கூட டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி என்ன இஷ்யூ ப்ரோ அப்படிங்கிறத வந்து நம்ம கிளியர் பண்ணி கொடுப்போம். மேபி டெக்னிக்கல் இஷ்யூனால கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, மற்ற என்ன ப்ராப்ளம்ஸாக இருந்தனாலும் நம்ம வந்து கூப்பிட்டு உங்களுக்கு இது பண்ணலாம் அப்படின்னு சஜஷன் கண்டிப்பாக கொடுப்போம். அப்புறம் ஹோஸ்ட் டார்கெட், உங்களுக்கு எவ்வளோ சேலரி, எவ்வளோ காயின் அடிச்சு எவ்வளோ சேலரி வருது, எவ்வளோ ஜிம்ஸ் அப்படிங்கிறதான் ஹோஸ்ட் டார்கெட்ல வந்து நார்மலாக நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பேமெண்ட் ஸ்ட்ரக்சர் கூட நீங்கள் உங்கள் மொபைலில் கூட சேவ் பண்ணி வைக்கணும்னு கிடையாது, நம்ம ஏஜென்சி ஆப் இருந்தாலே அதை நீங்கள் சிம்பிளாக பார்த்துக்கலாம். அடுத்தது யூடியூப், இதில் வந்து எல்லா வீடியோஸுமே நம்ம வந்து போட்டிருப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ட்ராவல் வீடியோ இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே எல்லாமே ஃபேமிலி பேட்டிலோடது, உங்களுக்கு கேம்பெயின் வர்றதுலேருந்து நியூ அப்டேட்ஸ் இருந்து எல்லாமே இதில் வந்து ஸ்லாட் கேமு, கிரீடி, அசட் டவுன்லோட் எல்லா வீடியோஸுமே இதில் கொடுத்துருவோம். மேக்ஸிமம் நம்ம ஏஜென்சியோட யூடியூப் சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்து அதில் கிளியர் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, எனக்கு ஸ்னாப்சாட்டில் இந்த ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னாலும் நீங்கள் அதை வந்து நம்ம கிட்ட சொன்னீங்கனாலும் அதை நம்ம உங்களுக்கு ஒரு வீடியோவாக கிளாரிஃபை எடுத்து கொடுப்போம். மேக்ஸிமம் நம்ம ஆப் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். இதுலேயே பின்னிங் அப்ளை பண்ணலாம், கிஃப்ட் குரூப் அப்ளை பண்ணலாம், காயின் பர்ச்சேஸுக்கு பார்க்கலாம், ஃபேமிலி பேட்டில் அப்ளை பண்ணலாம், பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணலாம். இதனால பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு ஒரு சண்டேவாக இருக்குது, இன்னைக்கு நம்ம ஏஜென்சிக்கிட்ட கூப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா மேபி சண்டே அன்னைக்கு அவைலபிளாக இல்லைன்னு வச்சுக்கலாம். நீங்கள் இந்த ஆப்பில் ஜஸ்ட் உங்களுக்கு எந்த டைம் கிடைக்கும் அந்த டைமில் இதில் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா போதும், 10 நாளுக்கு அப்புறம் வர பின்னிங் கூட நீங்கள் இப்போவே அதில் அப்ளை பண்ணி வச்சுக்க முடியும். ஃபேமிலி பேட்டிலேருந்து எல்லாமே பண்ணி வச்சுக்க முடியும். அதனால வந்து மேக்ஸிமம் அந்த ஆப்பை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆப்போட நேம் ரெயின்போ ஏஜென்சி, ஆப் லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து டேரெக்டாக ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் டவுன்லோட் ஆகும். மேக்ஸிமம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சொல்லிக் கொடுங்க.